हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் புலாவ் பார்க்க போறோம் வெஜிடபிள் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் காய்கறிகள் வேணும் காலிஃப்ளவர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி எடுத்துக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சோயா புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு வாசன சாமான்கள் எண்ணெய் ரைஸ் இப்போ நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சிட்டு இருக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டிருக்கேன் நான் வாசனை சாமான் போட்டிருக்கேன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊத்தி வாசன சாமான்லாம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் ஒரு பத்து பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கிண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பாதி உப்பு போட்டுக்கோணுமா வதங்கிறதுக்காக வெங்காயம் வதங்கிறதுக்காக பாதி உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு முக்கா வதங்கி வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் முக்கா பாகம் வதங்கணும் புதினா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் வந்து முக்கால் பாகம் வதங்கிடுச்சு புதினா வந்து ஒரு கட்டு சேர்த்துக்கிங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் புலாவு தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் புதினா வந்து ஒரு கட்டு புதினா சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லா புதினா வந்து நல்ல புலாவுனுடைய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க நாலு தக்காளியை வந்து நான் நாலாக கேணி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் மேஷ் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சோயா சேர்த்துக்கலாம் நல்லா திருப்பிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி பச்சை பட்டாணி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல் இப்போ நம்ம நல்லா வெஜிடபிள் வந்து நல்லா திருப்பி விட்டுட்டோம் நான் வந்து காய்கறி வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் கீ சேர்க்குறது இருந்தால் கீ சேர்க்கலாம் இல்லை டால்டா வேணும்னா டால்டா சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் போல் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வேணுமோ இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னா கீ சேர்த்துங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை டால்டா போடணுன்னா டால்டா போட்டுக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் நான் எதுவுமே சேர்க்கல காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்போ காய் நம்ம போட்டாச்சு இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஆறு அழாக்குங்க அரிசி உடனே தான் அலம்பி வச்சுருக்கேன் நான் ஊரெல்லாம் போடலை இப்போ போட்டுடலாம் அரிசி போட்டாச்சுங்க இப்போ பாருங்க இது அழாக்கினுடைய அளவு இந்த டம்ளரு இதில் வந்து நான் ஆறு அழாக்கு ஊற்றுறேன்
பாரு அழகு ஊத்தியாச்சுங்க இப்போ வந்து பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் நான் இன்னொரு பாதி உப்பு போட்டுக்கலாம் நம்ம வதங்கும் போது பாதி போட்டேன் நான் உப்பு இப்போ பாதி போட்டுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த பிரிஞ்சு வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி ஃப்ரான் கிரேவி சிக்கன் குழம்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒயிட் புலாவ் வந்து சூப்பராக இருக்குங்க இன்னும் கீ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுடுங்க நான் விடலை விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம மூடிக்கலாம் ஒரு 15 மினிட்ஸுங்க டைமு நான் வந்து இதில் இது போடலை வெயிட் போடலை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடுவோம் 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கொடுத்தோம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஓவன் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் சாதம் நல்லாவே வந்திருக்குங்க இப்போ வந்து வெஜிடேபிள் புலாவ் ரெடி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம புதினா போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுவோம் இது நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்